சென்னையில் காதல் விவகாரத்தில் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யா மற்றும் தற்கொலை செய்து கொண்ட அவரது தந்தை மாணிக்கம் ஆகியோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம் என்ன? சென்னையில் கல்லூரியில் படித்து வரும் இரண்டாம் ஆண்டு படித்து வரக்கூடிய மாணவி சத்யா நேற்று காதல் விவகாரத்தில் சதீஷ் என்ற இளைஞரால் தண்டவாளத்தில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது தந்தையும் நேற்று இரவு மதுவில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இருவரது உடல்களும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூர்வு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருந்தது. சற்று முன்னர் அந்த உடற்கூர் ஆய்வு முடிந்து ஆலந்தூரில் உள்ள அவர்களது வீட்டில் தற்போது கொண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவரது தாய் மற்றும் சத்யாவினுடைய உறவினர்கள், சத்யாவின் தங்கை ஆகியோர் அழுது புலம்பி கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சத்யாவினுடைய தாய் ஏற்கனவே ஒரு தலைமை காவலராக இருந்து வருகிறார், காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். தற்போது அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் அழக்கூடிய காட்சிகளும் இன்றை உருக்குவதாக இருக்கிறது. மகளினுடைய கல்லூரிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பேக்கை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் அழக்கூடிய காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள ஏராளமான பெண்கள் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் இந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இறுதி அஞ்சலி நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக துணை ஆணையர் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் உள்ளிட்ட யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. எனவே ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையில் அனைவரும் தற்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இருவரது உடல்களும் ஆலந்தூரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மகளினுடைய இந்த கோர சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு மனம் தாங்காமல் தான் நேற்று இரவு விஷம் குடித்து அவரது தந்தை மாணிக்கம் உயிரிழந்திருக்கிறார். எனவே இந்த காதல் விவகாரத்தில் இரண்டு பேரினுடைய உயிர் பிரிந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சத்யாவினுடைய தோழிகள், கல்லூரி தோழிகள் ஏராளமானவர் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவருமே கண்ணீர் மல்க சத்யாவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் விஷ்ணு. இன்னும் சற்று நேரத்தில் இருவரது உடல்களும் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட இருக்கிறது. எனவே இந்த ஆலந்தூர் பகுதியில் இவர்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த ஒரு சோகத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது சதீஷிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே ஒரு காதல் விவகாரத்தில் கல்யாணம் செய்து கொள்வதற்கு சத்யா மறுத்ததை அடுத்து இந்த ஒரு கொடூரமான முடிவை அவர் எடுத்து அவரை தண்டவாளத்தில் தள்ளி கொலை செய்திருக்கிறார். தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீசார் தன்னை சுற்றி வளைத்து பிடித்து விட்டதாக அவர் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு பலரது உயிரையும் பறிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த காதல் ஒரு மிக கொடுமையான முடிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதுதான் இந்த பகுதியில் உள்ளவர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள். மிகவும் ஒரு சோகமயமான ஒரு நிகழ்வாக பகுதியாக இந்த பகுதி தற்போது மாறி இருக்கிறது. காதல் விவகாரத்தில் கொல்லப்பட்ட மாணவியின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. அவருடைய தந்தையின் உடலுக்கும் பிரேத பரிசோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய உடல்கள் தகனம் செய்ய ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான நிகழ்வுகளை நமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்டோம். நன்றி செல்வகுமார் உங்களுடைய தகவல்களுக்கு.